हाई फ्रेंड्स, दिस इज उंगल मुस्तफा फ्रॉम ट्रिबल एम एजुकेशन। पाकप टापिक वो पातीनाक वर्षों सर स्कूल पढ़ स्टूडेंट्स एलिए पातीनाक बुक पातीनाक वीटल को मारे प्लान पड़ा सर वो विलेजा अच्छी कोरियर अनप मुड़े अब डेरेक्टा टीचर्स वीटक कोको टनुकें अब कोरियर मूलम बुक अन पड़ा एजुकेशन बोर्ड सर टापिक नम्बर वीडियो पाक पात आर्टिकल फ्रम कल से थैंक्यू कल से पाती मानवर्गलक्कु पाठपुस्तकंगळै तपालिल अनुप कल्वित्तुरै मुडिवु। பள்ளி மாணவர்களுக்கு தபால் மற்றும் கூரியர் சேவை வாயிலாக பாடப்புத்தகங்களை அனுப்புவது குறித்து பள்ளி கல்வித்துறை ஆலோசனை நடத்தி வருகிறது। கொரோனா தொற்று பிரச்சனையால் ஜூனில் திறக்க வேண்டிய பள்ளி கல்லூரிகள் இன்னும் திறக்கப்படவில்லை। தனியார் பள்ளிகள் மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பில் ஆன்லைன் வழியில் வகுப்புகளை நடத்துகின்றன। இந்நிலையில் 10ஆம் வகுப்பு மற்றும் பிளஸ் 2 படிக்கும் மாணவர்களுக்கு பொது தேர்வு உள்ளதால் அவர்களுக்கு உரிய நேரத்தில் பாடங்களை நடத்த வேண்டிய அவசியம். ஆன்லைன் வழி மற்றும் வீடியோ பாடங்களை படித்தாலும் மாணவர்களுக்கு புத்தகங்கள் தேவை। தமிழ்நாடு பாடநூல் கழகம் வாயிலாக பல புத்தகங்கள் அச்சிடப்பட்டு மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டு உள்ளது। இந்த புத்தகங்களை உரிய நேரத்தில் மாணவர்களிடம் சேர்க்க வேண்டும். சிறிய கிராமங்களில் உள்ள அரசு உதவி பெறும் மற்றும் அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு அவர்களின் வீட்டுக்கே ஆசிரியர்கள் சென்று புத்தகங்களை விநியோகம் செய்யலாம். நகர பகுதிகளில் வசிக்கும் மாணவர்களுக்கு அவர்களின் வீட்டு முகவரிக்கு தபால் மற்றும் கூரியர் சேவை வாயிலாக புத்தகங்களை அனுப்பலாம் என ஆலோசித்து வருகிறது। பாட புத்தகங்களை கூரியர் வழியே அனுப்பும் திட்டம் ஏற்கனவே தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் அமலில் உள்ளது। இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் செயல்படுத்த பள்ளி கல்வி அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் சரிங்களா। ஓகேங்க, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் கிடையாது, என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஆனால் இப்போ இந்த கொரோனா பிரச்சனை அப்படியே ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே ஆன்லைனில் அப்படியே கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் 8th படிக்கிறவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை இல்லையா. பட் என்ன தான் வந்து நம்ம ஆன்லைனில் கிளாஸு வந்து அட்டனே பண்ணாலும் ஹார்ட் காப்பி புக்கை வச்சு படிக்கிற மாதிரி வரது இல்லையா. ஸோ அதனால் பர்டிகுலராக இந்த 10th 12th எல்லாம் பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுதுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உடனடியாக புக்கு கிடைச்சதானே நம்ம படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ அதனால் கல்வித்துறை என்ன இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ வந்து நம்ம அரசு ஸ்கூல் இருக்கட்டும், அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க சரிங்களா. ப்ரைவேட் ஸ்கூல், எய்டட் ஸ்கூல், அதாவது ப்ரைவேட்டு எய்டடு கவர்மெண்ட், ஸோ எந்த ஸ்கூல் இருந்தாலும் எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் புக்கு கொடுக்கறதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அது எப்படி கொடுக்குற மாதிரி அப்படின்னா, ஸோ கிராமப்புறத்தில் இருந்தாங்க அப்படின்னா, ஸோ சிறுசாக ஒரு கிராமமாக இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற வந்து நீங்கள் கவர்மெண்ட்டோ எய்டடோ ப்ரைவேட்டோ எங்கள் ஸ்கூலில் படித்தாலுமே ஸோ மாணவருக்கு அந்த டீச்சர்ஸை வீட்டுக்கு போய் கொடுக்கலாம் சரிங்களா. நகரப்புறத்தில் இருக்காங்க அப்படின்னா நம்ம தபால் மூலமாக கொரியரில் அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்களாங்க சரிங்களா. ஸோ இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, ஸோ வில்லேஜாக இருக்காங்க அப்படின்னா அந்த கொரியர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது அப்படிங்கிறனால, ஸோ கிராமத்தில் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து வீட்டு தேடி டீச்சர்ஸை போய் கொண்டு போய் கொடுக்குற மாதிரியும், ஸோ டவுனுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா கொரியர் மூலமாக புக்ஸ் எல்லாம் போய் அமுச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை பிளான் பண்ணியிருக்காங்களாங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண நினச்சிடானே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10ஆம் வகுப்பு மற்றும் பிளஸ் 2 படிக்கும் மாணவர்களுக்கு பொது தேர்வுகள் உள்ளதால் அவர்களுக்கு உரிய நேரத்தில் பாடம் நடத்த வேண்டிய அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பப்ளிக் எழுத போகிறவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கூட ஒரு டவுட்டாக இருக்குல்ல. சரி என்னன்னு தெரியல. சரி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இங்கே பப்ளிக் எழுதுறவங்களுக்கு சொல்கிறாங்களா இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் சொல்கிறாங்களான்னு தெரியல. பட் பார்க்கல என்ன விஷயங்கிறது. ஆனால் கண்டெய்ன்மெண்ட்டை என்ன அப்படின்னா, ஸோ டோட்டலாக கிராமம் இருந்தால் இப்போ டைரெக்டாக கொடுக்குற மாதிரியோ டவுனாக இருந்தால் ஹாஸ்டல் அனுப்புகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களா கல்வித்துறை சரிங்களா. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நான் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கிளாஸுக்கும் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
செட்டு கேம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆடுங்கிறத கேர்.